முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கனமழை பொழிந்து வருகின்ற நிலைமையில் மாவட்டத்தில் முத்தையன்கட்டு குளம் தவிர்ந்து ஏனைய அனைத்து குளங்களும் நிறைந்து வான் பாய்கின்றன. அதேவேளையில் வீதிகள் ஊடாக வெள்ளம் பாய்ந்து போக்குவரத்துக்கு இடையூறுகளும் ஏற்பட்டுள்ளன. இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு தாழ்நில பகுதிகள் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வீடுகளும் வெள்ளத்தினால் சூழப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் மாங்குளம் பரிக்கன்குளம் பகுதிகளில் மக்களின் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இடைத்தங்கல் முகாமிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாங்குளம் பகுதியில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த 12 பேர் மாங்குளம் மகா வித்யாலயத்தில் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதேவேளை மாங்குளம் பகுதியில் மொத்தமாக 36 குடும்பங்களினைச் சேர்ந்து 121 பேர் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று பனிக்கன்குளம் கிராமத்திலும் 6 குடும்பங்களைச் சேர்ந்து 22 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 6 மணி முதல் இரவு 8:20 வரையான காலப்பகுதியில் வவுனிக்குளம் 143 மில்லிமீட்டருக்கும் மாங்குளம் 138 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியை பெற்றுள்ளன. நேற்று காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பனங்காமம் 130 மில்லிமீட்டரும் கல்விளான் 120 மில்லிமீட்டர் மல்லாவி 102 மில்லிமீட்டர் ஐயன்குளம் 101 மில்லிமீட்டர் இரணிமடு 102.5 மில்லிமீட்டர் சேமமடு 55 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியை பெற்றுள்ளன என வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முத்தையன்கட்டு குளம் தவிர்ந்த ஏனைய அனைத்து குளங்களும் நிறைந்து வான் பாய்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்ததால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மாவட்ட ரீதியாக சேத விவரங்கள் பாதிப்புகள் பற்றிய தகவல்கள் சேகரிக்கும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை காரணமாக மருதங்குளம் ஐயக்கன்குளம் ஆகிய வான் பாய்கின்ற நிலைமையில் கொக்காவில் துணக்காய் வீதியை குறுக்கறுத்து வெள்ளம் பாய்ந்து வருகின்றது. இதனால் மக்களது போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றிரவும் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கின்ற நிலைமையினால் இன்று அதிக அளவிலான பாதிப்பை முல்லைத்தீவு சந்திக்க வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது.